ஹிஜாப் வழக்கில் தீர்ப்பு கூறிய கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிதுராஜ் அவஸ்தி, நீதிபதிகள் கிருஷ்ணா தீக்ஷித், ஜே எம் காஜி ஆகியோருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலையில்லை என்ற சொல்லை இந்த 5 ஆண்டிற்குள் நிச்சயமாக நாங்கள் போக்குவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி கூறியிருக்கின்றார். மேலும் அனைவருக்கும் ஏதோ ஒரு வேலை என்று இல்லாமல் அவரவர் படிப்புக்கேற்ற வேலை வழங்க வேண்டும் என்பது இந்த அரசின் லட்சியமாக கொண்டு செயல்படுவதாக அவர் கூறினார். பெண்கள் சுயமாக உயர்கல்வி பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகவே தாலிக்கு தங்கம் என்கின்ற திட்டத்தை பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்கான திட்டமாக மாற்றியிருப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன், இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடையம் பகுதி ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தார். டாஸ்மாக் பணியாளர்களை மிரட்டி அடிக்கடி இலவசமாக மதுபாட்டில் மற்றும் கட்சி வளர்ச்சி நிதி என கூறி வசூல் செய்ததாக வீடியோ வெளியான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 400க்கும் மேற்பட்ட மக்கள் பதுங்கியிருந்த பள்ளி மீது போர் விதிமுறைகளை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. 400 பொதுமக்கள் தங்கியிருந்த கலைப்பள்ளியின் மீது ரஷ்யா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக மரியப்பூர் நகர நிர்வாகம் கூறியுள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், இந்த முயற்சிகள் தோல்வியுற்றால் இது 3ஆம் உலகப் போராக மாறும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு சுமார் 1 மாதத்திற்கு முன்பு தொடங்கியதிலிருந்து 3.2 பில்லியன் மக்கள் பாதுகாப்பு கருதி உடைமைகளை நாட்டிலேயே விட்டுவிட்டு கால்நடையாகவே அருகில் உள்ள நாடுகளில் தஞ்சு புகுந்துள்ளனர். உக்ரைன் கையில் பயங்கர பயோ ஆயுதங்கள் இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா இதை மீண்டும் மறுத்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் உச்சமடைந்து உள்ள நிலையில் உக்ரைன் படைகள் பயோ ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்ய எல்லையில் இருக்கும் உக்ரைன் பகுதிகளில் அமெரிக்க ஆதரவுடன் பயோ ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாக ரஷ்யா தொடர் புகார் வைத்து வருகின்றது. ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் கடந்த சில நாட்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதாக, குறிப்பாக கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவான ராதேஷ்யாம் திரைப்படம் 100 கோடிக்கு மேல் நஷ்டமடைந்துள்ளதாக படக்குழுவினர் கூறியுள்ளனர். இதனால் இப்படத்தில் நடித்ததற்காக 100 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருந்த பிரபாஸ் 50 கோடி ரூபாயை தயாரிப்பாளரிடம் திருப்பிக் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சங்க தேர்தலில் பாண்டவர் அணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட விஷால், பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட கார்த்தியும் வெற்றி பெற்றுள்ளனர். நடிகர் நாசர் நடிகர் சங்கத்தின் மீண்டும் தலைவராகியுள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பூச்சி முருகனும் கருணாசும் வெற்றி பெற்றுள்ளனர். நடிகர் அஜித்தின் AK-62 படத்தை இயக்கவுள்ளார் விக்னேஷ் சிவன். படத்தை தயாரிக்கவுள்ள லைகா நிறுவனம் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை 2 தினங்களுக்கு முன்பு வெளியிட்டது. நடிகர் அஜித்தின் வலிமை படம் தற்போது 25வது நாளை திரையரங்குகளில் கடந்துள்ளது. இதையடுத்து வரும் 25ஆம் தேதி இந்த படம் G5 OTT தளத்தில் வெளியாக உள்ளது. வித்தியாசமான படைப்புகளுக்கு சொந்தக்காரர் நடிகர் பார்த்திபன் இயக்கத்தில் ஒத்த சிறப்பு படம் வெளியாகி சிறப்பான விமர்சனங்களை பெற்ற நிலையில் தற்போது இரவு நிழல் என்ற படம் உருவாகியுள்ளது. இந்த படம் ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது.